உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் வின்வின் ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஆரோக்கியமான உணவை பற்றி பேசலாம். அதிகாலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலாம். அப்புறம் குளிச்சுட்டு இந்த நாளுக்காக நம்ம ரெடி ஆகலாம். அப்புறம் ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாமா? காலை உணவை நமக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வீட்டில் செஞ்ச காலை உணவை நாம் சாப்பிட்லாம். ஒவ்வொரு நாட்டோட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப அவங்கவுங்களோட உணவு வகைகள் வேறுபடும். உதாரணத்துக்கு நாமெல்லாம் இந்தியர்கள், இந்தியாவில் நிலையான வானிலை தான் இருக்குது. அதனால் நம்மளோட காலை உணவு மற்றவர்களோட காலை உணவை விட வித்தியாசமாக இருக்கும். நாம் எதை எடுத்துக்கலாம்? இட்லி, தோசை, சப்பாத்தி, முட்டை, பச்சை காய்கறிகள், பழங்கள் போன்றவையே நாம் எடுத்துக்கலாம். காலையில் உணவு சாப்பிட்ட அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கணும். குடிக்கிறதுக்கு நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா உணவு போலவே தண்ணீரும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நாம் இந்த நாளுக்கு தயாராகிட்டோம். பள்ளிக்கு செல்லலாம், நன்றாக படிக்கலாம், முழு ஆற்றலோடு விளையாடலாம். மதிய உணவு நேரம் வந்துருச்சு. மதிய உணவிற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு அரிசி, திணை, தானியங்கள், ராகி, காய்கறிகள், பழங்கள் போன்ற ஆரோக்கியமான உணவை சாப்பிடலாம். மதிய உணவுக்கு அப்புறமா கூட ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். மதியம் கொஞ்சம் நேரம் தூங்குவோம். மதிய தூக்கத்துக்கு அப்புறமா மாலையில் மகிழ்ச்சியோடு விளையாடலாம். விளையாடி முடித்த அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிக்கலாம். அப்புறம் வீட்டில் செஞ்ச ஆரோக்கியமான தின்பண்டங்களை நாம் சாப்பிடலாம். இப்பொழுது இரவு நேரம் வந்துருச்சு. இரவு உணவிற்கான நேரமும் வந்துருச்சு. சுவாமிக்கு நன்றி சொல்லிட்டு இரவு உணவை சாப்பிடலாம். எப்போவுமே இரவு உணவு நம்ம தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். சாப்பிட்ட அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணீரும் குடிக்கணும். குழந்தைங்களே, தயவு செஞ்சு ஃபாஸ்ட் ஃபுட் பேக்கெட் உணவு முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். சரியா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 இல்லை 6 கப் தண்ணீர் குடிக்கணும். சந்தோஷமான நாள் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ நாம் நல்லா தூங்கலாமா? நன்றி, வணக்கம்.